உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல சிசுபாலன் பிறந்த கதை பற்றியும் இந்திரபிரஸ்த அவையில என்னென்னலாம் நடந்தது என்பதை பற்றியும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் வீடியோவை முழுமையா பாருங்க சிசுபாலனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரோட சகோதரிய சேதி நாட்டு மன்னன் மணந்து கொண்டாரு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த மகிழ்ச்சி மன்னனுக்கு துளியும் இல்லங்க காரணம் பிறந்த குழந்தை மூன்று கண்கள் நான்கு கைகளுடன் பிறந்திருக்கு மன்னனும் அவனுடைய மனைவியும் கலங்கி போறாங்க அப்ப வானத்துல ஒரு அசரிரி கேக்குது மன்னனே மனம் கலங்க வேண்டாம் உன் மகன் பெரும் பலசாலியாகவும் மிகுந்த புகழ் பெற்றவனாகவும் விளங்குவான் இவனை வெல்லக்கூடியவனும் கொல்லக்கூடியவனும் ஏற்கனவே பிறந்து விட்டான் இவன் யார் மடியில உட்காரும்போது ஒரு கண்ணும் இரண்டு கைகளும் உதிர்ந்து போகின்றதோ அவனே இவனுக்கு யமனாவான் அப்படின்னு சொன்னது அந்த அசரிரி உடனே அந்த அரசன் ஒவ்வொரு நாட்டு மன்னனையும் வரவழைத்து அந்த மன்னர்களோட மடியில தன்னோட மகனை உட்கார வச்சாரு இப்படியே பல நாட்கள் பல நாட்டு மன்னர்களை உட்கார வைத்தும் சிசுபாலனுக்கு கூடுதலாக இருந்த கண்ணும் கைகளும் போகல இந்த நிலையில தன்னுடைய மனைவியின் சகோதரனான கிருஷ்ணர் அங்க வராரு அவனை வரவேற்கிறாரு சேதி நாட்டு மன்னன் அரண்மனைக்குள்ள நுழைந்த கிருஷ்ணர் குழந்தையான சிசுபாலனை தூக்கி தன்னோட மடியில் வைத்து கொள்ள அப்போது சிசுபாலனோட கூடுதல் கண்ணும் கைகளும் உதிர்ந்து போகுது உடனே கவலை கொண்டு அழறாங்க சிசுபாலனுடைய தாய் ஐயோ என் மகனுக்கு நீதான் யமனா அப்படின்னு தம்பியான கிருஷ்ணர் கிட்ட தேம்பி தேம்பி அழறாங்க கூட பிறந்த சகோதரனே தன்னோட பிள்ளைக்கு யமனாக உருவான் அப்படின்னு தன்னோட கனவிலும் நினைக்கவில்லை விதி அப்படி இருக்கும்போது தன்னோட தம்பியான கிருஷ்ணரையும் அவளால வெறுக்க முடியல அதனால தன்னோட மகனின் உயிருக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்கும் வழி என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க சிசுபாலனுடைய தாய் தன்னோட மகன் செய்யும் நூறு பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகும் அவன் தவறு செய்யும் பட்சத்தில் நீ அவனை தண்டிக்கலாம் அப்படின்ற வரத்தை கேட்கிறாங்க யாருமே தன்னோட வாழ்நாளில் நூறு தவறுகள் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாங்க அதனால தன்னோட மகனின் உயிருக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ஆபத்து நெருங்காது அப்படின்னு நினைச்சாங்க தன்னோட சகோதரியின் விருப்பப்படியே கிருஷ்ணரும் சிசுபாலன் செய்யும் நூறு தவறுகளை மன்னிப்பதாக வரம் கொடுக்கிறாரு தன்னோட உயிருக்கு தன்னோட மாமனால தான் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட சிசுபாலன் கிருஷ்ணர் மேல கோபமும் ஆத்திரமும் கொண்டாரு கிருஷ்ணரை வெறுக்க ஆரம்பிச்சாரு அவரை பாக்குற இடத்துல எல்லாம் திட்டிய வண்ணமே இருந்தாரு ஆனால் கிருஷ்ணரும் தன்னோட சகோதரியின் மகன் அப்படின்னு பொறுமை காத்தாரு அவனுக்கு மன்னிப்பும் வழங்கியபடி இருந்தார் ஆனா சிசுபாலன் மேலும் மேலும் தவறுகள் புரிந்த வண்ணம் இருந்தாரு கிருஷ்ணர் தன்னோட மாமன் அப்படின்னு பார்க்காம மரியாதை குறைவாக பேசிய வண்ணம் இருந்தாரு இந்த நிலையில பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தம் போயிட்டு இந்திரபிரஸ்தம் அப்படின்ற தலைநகரத்தை உருவாக்கி யுதிஷ்டிரன் அரசனாக முடிசூட்டப்பட்டாரு அந்த காலத்துல நட்பு நாடுகள் சுற்றியிருக்க தேசத்து மன்னர்களை எல்லாம் அழைத்து நான் பேரரச அரசனாக விரும்புகிறேன் அதற்கு உங்களின் ஒப்புதல் தேவை அப்படின்னு அனைத்து நாட்டு அரசர்களிடமும் ஆதரவு கேட்கும் வழக்கம் இருந்தது யுதிஷ்டிரனும் அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறாரு ராஜசூய யாகம் நடத்தி பேரரசனாக முடிசூட்டி கொள்ள பெரும் விழாவிற்கு ஏற்பாடும் செஞ்சாங்க பீஷ்மர் துரோணர் விதுரர் கிருபர் துரியோதனன் சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன் முதற் அனைவரும் அவையில நிரம்பியிருந்தாங்க பல நாட்டு மன்னர்களும் நிரம்பி இருக்கும் அந்த அவையில் யார் முக்கியமானவர் சிறப்பு வாய்ந்தவரோ அவருக்கு தான் முதலில் மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்றது அந்த காலத்து நியதியாக இருந்தது அதனால யுதிஷ்டிரன் பீஷ்மர் கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்கிறாரு அதற்கு பீஷ்மர் ஆண்டவனின் அம்சமாக திகழும் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்வதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால யுதிஷ்டிரன் முதல்ல கிருஷ்ணரை அழைத்து முதல் மரியாதை செய்யறாரு இதனால கோபம் கொண்ட சிசுபாலன் கிருஷ்ணன் எந்த நாட்டுக்கும் அரசன் கிடையாது அவனுக்கு எப்படி நீங்கள் முதல் மரியாதை செய்யலாம் அப்படின்னு கோபத்தோடு கேட்கிறாரு சிசுபாலன் அவனை அமைதியாக இருக்கும்படி யுதிஷ்டிரன் கேட்டுக்கொண்டாரு ஆனா அவனோ அமைதியடையாம கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போறாரு சொல் யுதிஷ்டிரா எந்த வகையில் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்கிறாய் வயதில் மூத்தவன் எனில் அவனை விட மூத்தவர்கள் பலர் இந்த அவையில் வீற்றிருக்கிறார்கள் ஆசிரியர் குரு ஆகியோருக்கு முதல் மரியாதை செய்வதுதான் தர்மம் என்றால் கிருஷ்ணரை விட ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இங்கே துரோணர் இருக்கிறார் அப்படி இருக்கும் எப்படி கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்கிறாய் யாகம் நடத்தும் வியாசர் இருக்கிறார் உங்கள் பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு என் கிருஷ்ணருக்கு செய்தாய் வீரனுக்கு முதல் மரியாதை எனில் கிருஷ்ணன் எந்த போரிலும் இதுவரை ஈடுபடவில்லை அதனால அவன் வீரனும் இல்லை இந்த சபையில் வீரர்களுக்கு குறை உண்டா என்ன அஸ்வத்தாமன் கர்ணன் ஏகலைவன் கிருபர் இன்னும் பலர் இருக்கும்போது ஏன் இந்த கிருஷ்ணனுக்கு நீ முதல் மரியாதை செய்தாய் கிருஷ்ணருடைய ஆதரவு உனக்கு தேவை என்றால் எங்களை ஏன் அழைத்தாய் அவனை மட்டும் தனியாக அழைத்து மரியாதை செய்ய வேண்டியதுதானே தர்மம் தவறாதவன் என்ற பெயரை நீ கெடுத்து கொண்டாய் அப்படின்னு யுதிஷ்டிரனை பார்த்து திட்டி தீர்க்கிறாரு சிசுபாலன் பிறகு கிருஷ்ணர் பக்கம் திரும்பி உன் தயவு பாண்டவர்களுக்கு தேவை என கருதி அவர்கள் உனக்கு முதல் மரியாதை செய்தால் உனக்கெங்கே புத்தி போய்விட்டது நீ பெற்ற இந்த மரியாதை யாகத்திலிருந்து சிந்தும் நெய்யை ஒரு நாய் பெற்றது போல் இருக்கிறது மரியாதை உனக்கு செய்ய சொன்ன பீஷ்மர் அதை செய்த தருமன் பெற்றுக்கொண்ட நீ மூவரும் ஒரே லட்சணம் தான் என்று இந்த அவையோருக்கு தெரிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லியபடியே வேகமா சபையை விட்டு வெளியேற முயற்சி பண்றாரு சிசுபாலன் அப்ப யுதிஷ்டிரன் அவனை சமாதானப்படுத்தி பல மன்னர்கள் ஏற்கும் ஒரு முடிவை நீ மட்டும் ஏற்க மறுப்பது ஏனோ அப்படின்னு கேட்கிறாரு அப்ப பீஷ்மர் கேட்கிறாரு இந்த இருக்க அரசர்களில் கிருஷ்ணரால் ஜெயிக்கப்படாதவர்கள் எவரும் இல்லை பயத்தினாலோ ஆதரவு வேண்டியோ கிருஷ்ணருக்கு முதல் பூஜை செய்யவில்லை வானம் பூமி நீர் காற்று ஆகாயம் அனைத்துமே கிருஷ்ணனை ஆதாரமாக கொண்டிருக்கிறது இறை அப்பின்ற தத்துவ வடிவம் கொண்டு மானிட பிறவி எடுத்து வந்திருக்கும் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்தது சரிதான் இதை தவறு என்று கருதினால் சிசுபாலன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு பீஷ்மர் அதுக்கு சிசுபாலன் பீஷ்மரை பார்த்து கிழவனாக இருந்தும் நீ குலத்தை கெடுப்பதில் முதல்வனாக இருக்கிறாய் உன்னை தலைவனாக பெற்ற கௌரவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாக கிடக்கிறார்கள் கிருஷ்ணனின் அவதாரங்களை போற்றுகிறார்கள் இவனால் ஒரு பறவை ஒரு குதிரை ஒரு காலை கொல்லப்பட்டது மரம் தள்ளப்பட்டது இதில் நல்லது ஏதேனும் நடந்திருக்கிறதா கம்சனின் சோற்றை உண்டு அவனையே கொன்றவன் இது ஒரு பெருமையா அப்படின்னு இஷ்டத்துக்கும் வசை பாடுறாரு சிசுபாலன் பீஷ்மரை திட்டியது மட்டும் இல்லாம பீமனை பார்த்து போருக்கு அழைக்கிறாரு பீஷ்மரோ சிசுபாலனை பற்றியும் அவன் தாய் பெற்ற வரத்தை பற்றியும் பீமன் கிட்ட எடுத்து சொல்றாரு இதனால பீமன் கோபம் கொள்ளாம மௌனம் காத்தாரு பிறகு சிசுபாலன் பீஷ்மரை பார்த்து தாங்கள் ஆண்மையற்றவர் தானே அப்படின்னு பேசினாரு இதை கேட்டு கோபமடைந்த துரியோதனன் நாவை அடக்கு சிசுபாலா உன்னுடைய எதிரி கிருஷ்ணர் என்றால் அவனை பழித்து பேசு எங்கள் பிதாமகரை அவமதிக்கும் உரிமை உனக்கில்லை மாயவன் உனது நூறு குற்றங்களை தான் மன்னிப்பேன் என கூறினார் ஆனால் நீ இப்போது பிதாமகரை அவமதித்ததற்கு நானே என் கதையால் உன் உயிரை பறிப்பேன் இனி ஒரு வார்த்தை தவறாக பேசினால் உன் பிராணன் பறிபோகும் என்பதை நினைவில் கொள் அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு இதை கேட்ட சிசுபாலன் நீ வாயை மூடு துரியோதனா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு கிருஷ்ணரையும் போருக்கு அழைக்கிறாரு கிருஷ்ணரோ அவன் பிழைகள் நூறு தொட்டுவிட்டதை நினைச்சு அவனோட அழைப்பை ஏற்று அவனுடன் போர் புரிஞ்சாரு தன்னோட சுதர்சன சக்கரத்தால் அவனோட தலையை கொய்தாரு சிசுபாலன் கிருஷ்ணரோட ஒரு சக்தி என்பதால அவன் இறப்பிற்கு பிறகு அவனுடைய ஒளி கிருஷ்ணரிடமே வந்து சேர்ந்தது அதன் பிறகு அவனுக்கான சடங்குகள் நடந்து முடிந்த பிறகு ராஜசூய யாகம் இனிதே நடைபெற்றது இதுதான் சிசுபாலனுடைய வரலாறும் இந்திரபிரஸ்த அவையில் நடந்த நிகழ்வுகளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி